from NCERT textbook from the topic kinetic theory. Example 13.5 sum paakalam parunga. A flask contains argon and chlorine in the ratio of 2:1 by mass. The temperature of the mixture is 27 degree centigrade. Obtain the ratio of average kinetic energy per molecule and second one root mean square speed of the molecule of the two gases. Atomic mass of argon 39.9 atomic mass unit. Molecular mass of chlorine 70.9 atomic mass unit. So, இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ஃப்ளாஸ்க் கொடுத்திருக்காங்க. அந்த ஃப்ளாஸ்க்ல என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆர்கான் இருக்கு, குளோரின் இருக்கு. இந்த ரேஷியோ, இந்த மாஸ் ரேஷியோ எந்த ரேஷியோல இருக்குன்னா 2:1 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தி டெம்பரேச்சர் ஆஃப் தி மிக்சர் வந்து 27 டிகிரி சென்டிகிரேட், அதாவது இந்த கேஸ் வந்து இந்த கண்டெய்னரில் 27 டிகிரி சென்டிகிரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா அப்டைன் தி ரேஷியோ ஆஃப் தி ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுலுக்கு, ஒவ்வொரு மாலிகுலுக்கு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி கேட்டிருக்காங்க. செகண்ட் வந்து ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் ஆஃப் தி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் தி மாலிகுல்ஸ் ஆஃப் தி டூ கேஸஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும், இங்கே வந்து ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல் சொல்லியிருக்காங்க இல்லையா, இதை நம்ம ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜின்னு எடுத்துக்கோம், சரிங்களா. ஸோ ஆவரேஜ் ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல், பர் மாலிகுலுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பர் மாலிகுலுக்கு வந்து ஃபார்முலா வந்து 3/2 கேபி இன்ட்டு டி. இப்போ கேபின்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இது எல்லா கேஸுக்கும் கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். டீன்றது அப்சல்யூட் டெம்பரேச்சர், இங்கே டெம்பரேச்சர் ஆஃப் அந்த ரெண்டு கேஸ் ஆர்கானுக்கும் குளோரினுக்கும் சேம் தான் டெம்பரேச்சர், 27 டிகிரி சென்டிகிரேட் சொல்லிட்டாங்க. அப்படின்னா டெம்பரேச்சரும் சேம், அடுத்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டும் சேம் பண்ணோம். அப்படின்னா ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல் ஃபார் தி ஆர்கானுக்கும் குளோரினுக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல் அப்படி தானே கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி பர் மாலிகுல் கேட்டிருக்காங்க. அப்படி எடுத்தோம்னா அப்போது ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி, டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார் ஆர்கானுக்கும், அடுத்து ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஃபார் குளோரின்க்கும், குளோரின் Cl2, இது ரெண்டுத்துக்குமே என்ன வரும், 3/2 KBT 3/2 KBT தான் வரும் பர் மாலிகுல்னு எடுக்கும்போது. டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி சேமாக தான் இருக்கும்ப்பா, அதனால் இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன வருது, 1:1 வந்துடுது. ஸோ அப்போது டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஆர்கான் பை டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் குளோரினுக்கும் என்ன ஆன்சர் வருதுன்னா 1:1. ஸோ ஈக்குவல் ரேஷியோ வந்து ஈக்குவலாக இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஒன் போல பாருங்க, ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் கேட்குறாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் கேட்டிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஆர்கானுக்கு டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியும் அதே மாதிரி குளோரின்க்கு டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜியும் ஈக்குவல் நமக்கு தெரியும். அப்படி எடுத்துட்டோம்னா பர் மாலிகுலுக்குன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன போட்டுக்கலாம், ஆஃப் எம் வி ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்போ ஆஃப் இன்ட்டு எம் இன்ட்டு எம்ன்றது என்னது, மாஸ் ஆஃப் இது ஆர்கான் எடுத்துங்க, இன்ட்டு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆர்கான், ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆர்கானுக்கு ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, இஸ் ஈக்குவல் டு குளோரின் போடும்போது அதே மாதிரி ஆஃப் இன்ட்டு மாஸ் ஆஃப் குளோரின் மாலிகுல் இன்ட்டு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் குளோரின் ஆட்டம் அப்படின்னு குளோரின் மாலிகுல் போட்டுங்க. இங்கே இந்த ஆஃப் கேன்சல் பண்ணியிருக்குப்பா, இந்த ஆஃப் கேன்சல் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் ஆஃப் ஆர்கான் டிவைடட் பை இந்த ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் குளோரின் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. ஸோ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் குளோரின் அப்படின்னு போட்டுட்டோம் ஓகேங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த மாஸ் ஆஃப் ஆர்கான் ரைட் சைட் போயிடும். அப்போது ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஸ்கொயர் வந்து இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் என்ன, ரேஷியோ ஆஃப் தி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஈக்குவல் டு இன்வர்ஸ் ரேஷியோ ஆஃப் மாஸ்னு வரும். அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போது மாஸ் ஆஃப் குளோரின் ஆட்டம் டிவைடட் பை மாஸ் ஆஃப் ஆர்கன் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்துடுது. இப்போ ஆர்எம்எஸ் வெலாசிட்டி இது ஸ்கொயரில் இருக்கு இல்லையா, அதனால் ரூட் எடுத்துக்கலாம். ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆர்கான் டிவைட் பை ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் குளோரினுக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வந்துடுன்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் குளோரின் பை மாஸ் ஆஃப் ஆர்கன் அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. இப்போ நான் நியூமரேட்டர் டினாமினேட்டர் அவகாட்ரோ நம்பரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்ப்பா, அவகாட்ரோ நம்பரில் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அவகாட்ரோ நம்பர் அதாவது மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் இன்ட்டு அவகாட்ரோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோல் மாஸ்ன்னு வந்துடும். அப்போ ஒரு மோல் மாஸ்ன்னு இது எடுத்தோம்னா அப்போ இது மாலிகுலர் மாஸ்னு வந்துடும், அதாவது மோலார் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ மோலார் மாஸ் ஆஃப் குளோரின் நியூமரேட்டர், டினாமினேட்டர் அதே மாதிரி இது மோலார் மாஸ் ஆஃப் ஆர்கான் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா.
So, now we have to ratio of the RMS velocity equal to inverse ratio, square root of inverse ratio of molar mass. Molar mass. Now, we have substitute. Chlorine molar mass is 70.9. So, 70.9 atomic mass unit divided by இது ஆர்கானுக்கு வந்து 39.9 கொடுத்துருக்காங்க. ஸோ 39.9 போட்டு நம்ம என்ன பண்ணலாம், யூ போட்டுக்கலாம், அட்டாமிக் மாஸ் யூனிட் யூனிட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1.77 அப்படின்னு வந்துருது. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.77 எடுத்துக்கணும், 1.33 கிடைக்குதுப்பா. அப்போ ரேஷியோ ஆஃப் தி ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் ஆர்கான் பை ஆர்எம்எஸ் வெலாசிட்டி ஆஃப் குளோரின் என்ன ஆன்சர் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 1.33 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்குது. சரிங்களா, அப்ப வந்து ஆர்கானுக்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி, அதாவது ஆர்கானுடைய ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தென் குளோரின் உடைய ஆர்எம்எஸ் வெலாசிட்டின்னு கிடைக்கிறது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஆர்கானுக்கு மாஸ் கம்மியா இருக்கு, ஆர்கான் இது குளோரினுக்கு வந்து மாஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் ஆர்கானுக்கு ஆர்எம்எஸ் வெலாசிட்டி கிரேட்டர் தென் குளோரினுக்கு வந்திருக்கு. ஏன்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் போத் வந்து ஈக்குவல் அப்படின்னு எடுத்துருக்கோம். சேம் டெம்பரேச்சர்ல இருக்கிறதுனால ஆவரேஜ் டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் எடுத்துக்கோங்கப்பா. ஏன்னா வெலாசிட்டி நம்ம பார்க்கும்போது டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால வந்து தான் நம்ம இந்த டிரான்ஸ்லேஷனல் கைனடிக் எனர்ஜிக்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணியிருக்கோம்ப்பா.